இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியானது நாளைய தினம் தொடங்குகிறது. இதன் மூலம் ராய்ப்பூர் சாஹிப்வீர் நாராயண் சிங் கிரிக்கெட் மைதானத்தில் முதல் முறையாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகிறது. இங்கு இதுவரை 6 ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்று உள்ளது. ஆடுகளம் தேய்வாக இருக்கும் என்பதால் பந்து பேட்டிற்கு சரிவர இயலாது. எனினும் பனிப்பொழிவு இருக்கும் என்பதால் இரண்டாவது பேட்டிங் செய்யும் அணிக்கே வாய்ப்புகள் கிடைக்கும். இதனிடையேத்தான் இந்திய அணியில் நாளைய போட்டியில் மாற்றங்களை ஏற்படுத்த ரோஹித் சர்மா முயற்சித்து வருகிறார். 350 ரன்கள் அடித்தும் இந்தியா தோல்வியை நோக்கி சென்றதால் பந்து வீச்சில் மாற்றம் நிகழலாம். இந்திய அணியின் தொடக்க வீரராக ரோஹித் சர்மாவும் சப்மன் கில்லும் தொடர்வார்கள். சப்மன் கில்லுக்கு இரட்டை சதம் அடித்ததில் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் மட்டுமே இசான் கிஷன் தொடக்க வீரராக ராஜ்பட்டிதார் நடுவரிசையிலும் விளையாட வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவுதான். அதேபோல விராட் கோலி நம்பர் 3வது இடத்திலும் இசான் கிஷன் நம்பர் 4வது இடத்திலும் சூரியகுமார் யாதவ் 5வது இடத்திலும் விளையாடுவார்கள். இதில் இசான் கிஷானும் சூரியகுமார் யாதவும் தங்களது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நெருக்கடியிலும் உள்ளனர். இதே போன்று நம்பர் 6வது இடத்தில் ஹர்திக் பாண்டியாவும் 7வது இடத்தில் வாஷிங்டன் சுந்தரும் தங்களது இடத்தை உறுதி செய்து கொண்டனர். தற்போது பந்து வீச்சில் சர்துல் தாகூர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் கடைசி ஓவரில் விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணிக்கு வெற்றி பெற்று தந்தார். சர்துல் தாகூருக்கு பதில் உம்ரான் மாலிக் திரும்ப வாய்ப்புள்ளது. மற்ற இரண்டு வேகப்பந்து வீச்சாளராக முகமது சமி முகமது சிராஜ் ஆகியோர் திரும்ப குல்தீப் யாதவ் அவர்கள் சுழற்பந்து வீச்சாளராக தொடர்வார். அதன்படி இந்திய அணியின் ஆடுமுழவனில் முதலாவதாக ரோஹித் சர்மாவும் இரண்டாவதாக சப்மன் கில்லும் 3வதாக விராட் கோலியும் 4வதாக இசான் கிஷானும் 5வதாக சூரியகுமார் யாதவும் 6வதாக ஹர்திக் பாண்டியாவும் 7வதாக வாஷிங்டன் சுந்தரும் 8வதாக குல்தீப் யாதவும் 9வதாக முகமது சிராஜும் 10வதாக முகமது சமியும் 11வது வீரராக சர்துல் தாகூரும் இடம்பெற்றுள்ளனர்.